வணக்கம் டெக்கீஸ் எல்லாருமே. சூப்பர் சேஃபாக நம்மளுடைய டெக் நியூஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு தெரியும். நான் இன்னைக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. நம்மளுடைய ரெட்மி நோட் 12 5G உடைய வின்னரும் அனௌன்ஸ் பண்ண போறேன். எஸ், சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அமேசான் இப்போ அமேசான் பிரைம் லைட்டை வந்து இந்தியாவில் டெஸ்டிங் முறையில் வந்து கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இது என்னடான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அமேசான் பிரைம் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா, அதே பிரைம் வீடியோஸ் தான். பட் என்னன்னா, அட்வர்டைஸ்மெண்ட்ஸோட கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக வச்சு மக்கள் பார்க்கறதுக்கு நாங்கள் கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணுறோம்னு சொல்றாங்க. ஐடியா நல்ல ஐடியா தான், ஆனால் அவங்க சொல்லக்கூடிய பிரைஸிங் வந்து 999 ரூபாய் வருஷத்துக்கு அப்படின்றத போல சொல்றாங்க. 1000 ரூபாய் கொடுத்ததுக்கு அப்புறமா அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கணுமா? நெட்ஃப்ளிக்ஸை கம்பேர் பண்ணா ஓகே தான், பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் இன்னும் பெட்டர். ஏன்னா அமேசான் இல்லை, கொஞ்சம் கம்மி பண்ணுங்கப்பா. ஆப்பிள் அஃபிஷியலி அவங்களுடைய மேக் மினி மற்றும் மேக்புக் ப்ரோ லைனை புதுசுன்னு சொல்கிறாங்க. பேருக்கு அதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மேக் மினியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு M2 ப்ராசஸர் அண்ட் M2 ப்ரோ ப்ராசஸர் அப்படின்றது போல ரெண்டு விதமான வேரியன்ட், ரெண்டு வேரியன்ட் கிடையாது, ரெண்டு ப்ராசஸரை வச்சு பல விதமான வேரியன்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60,000 ருபீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 130,000 வரைக்கும் டிஃபால்ட் வேரியன்ட் இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு வேரியண்ட்டும் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் மேக்புக் ப்ரோவை பொறுத்திருக்கும் M2 ப்ரோ மற்றும் M2 மேக்ஸ் அப்படின்ற ரெண்டு ப்ராசஸர் வந்து மெயினாக வச்சு கொடுத்துருக்காங்க. இதில் ஏகப்பட்ட வேரியன்ஸ் இருக்குது. அண்ட் ப்ரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லட்சம் ரூபாயில் ஆரம்பிக்குது, 3.5 லட்சம் அதுக்கு மேலேயும் வந்து போகுது. ஏன்னா இதில் 96 GB வரைக்குமே உங்களால் மேக்ஸிமம் ரேமை வந்து மாற்றி யூஸ் பண்ணிக்க முடியும், அதாவது நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து சொல்கிறாங்க. அவ்வளோ ஜிபி ரேம் தேவையா? ரேமை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்க ஏதாச்சும் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ பி ஹெல்ப்ஃபுல். சாம்சங் கேலக்ஸி S23 சீரிஸை February 1st லான்ச் பண்ண போகிறாங்க. இது உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் குறிப்பான விஷயம் என்னென்னா, அன்றைக்கி ஒரு சில எக்ஸ்ட்ராவான விஷயங்கள் வந்து லான்ச் ஆக போகுது. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பட்ஸ் ப்ரோவுடைய அடுத்த வெர்ஷன் வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் குறிப்பாக கேலக்ஸி புக்குடைய அடுத்த வெர்ஷனும் வந்து லான்ச் ஆக போகுது அப்படின்றத போல சொல்கிறாங்க. நான் அதுக்கு தான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். பிகாஸ் டச் ஸ்க்ரீனில் ஆம்லோட் டிஸ்பிளே இதெல்லாம் சேர்ந்து ஒரு எக்கோ சிஸ்டம்க்கு அது எப்படி இருக்குன்றதை நான் குறிப்பாக பார்க்கணும். ஆப்பிளுடைய 15 ப்ரோ சீரீஸ்லையும் 16 ப்ரோ சீரீஸ்லையும் நமக்கு பெரிஸ்கோப் லென்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத போல வந்து சொல்கிறாங்க. அண்ட் இதில் ஓஎஸ் சப்போர்ட்டோட டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு சில லீக்ஸ் வந்துருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்கு இந்த 15 ப்ரோ சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெசில்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் டைனமிக் ஐலாண்ட் தெரியல, இப்போதைக்கு அப்படியே தான் இருக்கும். ஓப்போ ஃபைண்ட் N2 ஃபிளிப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனை குளோபலாகவே சீக்கிரமாக லான்ச் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அஃபிஷியலி மோட்ரோலா சாம்சங் அப்புறமா ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோனை குளோபலாக பப்ளிக்காக பப்ளிக் வந்து வாங்கக்கூடிய அளவில் லான்ச் பண்ணக்கூடியது ஓப்போவாக தான் இருக்கணும். ஒன்ஸ் இது லான்ச் ஆச்சுன்னா இதில் உங்களுக்கு டைமண்ட் சிட்டி 9000+ அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு மீடியா கூடிய ப்ராசஸரை வந்து கொண்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம், நான் முடிஞ்சதுன்னா சீக்கிரம் வந்து ட்ரை பண்ணுறேன். கூகுள் பே உடைய சவுண்ட் போர்டை இப்போ வந்து டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் சீக்கிரமாகவே இந்தியாவில் பல இடங்களில் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே பேடிஎம் உடைய மிஷின் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ கூகுள் சவுண்ட் போர்டு, அதற்கு காம்படிஷன். இந்த மேக் மினியெல்லாம் லான்ச் பண்ணும்போது ஆப்பிளுடைய MR வரும், மிக்ஸ்டு ரியாலிட்டி வந்து வரும், AR கிளாஸ் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்றத போலலாம் சொல்லியிருந்தாங்க. எதுவுமே கிடையாது, இன்னுமே வந்து எந்த ஒரு அப்டேட் எதுவுமே வந்து கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் இறுதியில் iPhone அந்த லான்ச்சுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு லான்ச் வைப்பாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இருக்குது. எதிர்பார்த்துட்டே இருக்கலாம், என்ன பண்ணுறாங்கன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பிகாஸ் தே ஆர் ஆப்பிள். குளோபலாக ஸ்மார்ட் ஃபோனுடைய ஷிப்மெண்ட்ஸ்லாம் இறங்கி இருக்குன்னு ஏற்கனவே வந்து நம்ம சொல்லியிருந்தோம். பட் இப்போ இந்தியாவிலையும் ஸ்மார்ட் ஃபோனுடைய ஷிப்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி இருக்கு. 6% வரைக்கும் ட்ராப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி மிகப்பெரிய அடி யாருக்குடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து 5 வருஷமாக லீடிங் பொசிஷன், நம்பர் 1 பொசிஷனில் இருந்த ஷவுமி இப்போ தடதடன்னு இறங்கி 3வது இடத்துக்கு வந்துட்டாங்க. நம்பர் 1 பொசிஷனில் சாம்சங் இருக்காங்க, 2வது இடத்துல சர்ப்ரைசிங்லி விவோ இருக்காங்க. என்ன சொல்கிறது, பயங்கரமான அடி ஷாமிக்கு. பார்க்கலாம், காம்படிஷன் இஸ் ஆல்வேஸ் குட். அண்ட் அது ஒரு நல்ல ஹெல்த்தி காம்படிஷனாக இருந்தால் ஓகே. TFT டிஸ்பிளேவும் LCD டிஸ்பிளேவும் 18,000 ரூபாய் 20,000 ரூபாய்க்கு கொடுக்கறத விட கொஞ்சம் நல்ல விஷயங்களையும் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா சர்வீஸ் இருக்குது, பட் ஸ்டில் யாரை சொல்கிறோம் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கூகுளுக்கு CCI காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பெனால்ட்டியெல்லாம் வந்து போட்டாங்க. ரொம்ப ஆதிக்கம் வந்து செலுத்துறீங்க, காம்படிஷன்ஸை வந்து நீங்கள் வளரவே விட மாட்டேன்றீங்கன்னு போல அவங்க என்ன பண்ணாங்க, டேரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு கூகுள் வந்து கேஸ் போட்டிருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட் அவர், அதாவது வந்து என்னது பேர், உச்சநீதிமன்ற அமர்வு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதெல்லாம் எங்ககிட்ட வராதிங்க, எதுவாக இருந்தாலும் கீழமை நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்களோ, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் புலமை வளர்த்துக்கொண்டே இருக்கலாம், வளர்த்துக்கொண்டே. iQOO நியோ 7 இப்போ அஃபிஷியலி இந்தியாவில் லான்ச் ஆக போகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. February 16th வந்து லான்ச் ஆக போது மீடியடக்கூடிய 8200 அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸர் இது இருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் குறிப்பாக இன்னும் ஒரு சில விஷயங்களும் எக்ஸ்ட்ரா இதில் வந்து வரும். பட் ப்ரைசிங் ரொம்ப முக்கியமாக, அஃபோர்டபிலிட்டியோட வருமா? லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ.
ட்விட்டரில் என்ன நடக்குது அப்படின்னா நிறைய விஷயம் நடக்குது. இப்போ ஏன் நடந்திருக்கு என்னடான்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஹெட் குவார்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சான் ஃப்ரான்சிஸ்கோல இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸில் ட்விட்டருடைய பொம்மை, அதாவது பொம்மைன்னா பெரிய செலலாம் வச்சிருப்பாங்களே ஆஃபீஸ் என்ட்ரன்ஸில், அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்விட்டரில் ஏலம் விட்டுட்டாங்களாம். இலான் மஸ்க் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணிட்டு இருக்காரா, இல்லை ஏதாச்சும் ஒரு பிளானில் இருக்காரா, சத்தியமாக புரியல. பட் லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் அண்ட் ட்விட்டர் அண்ட் சொல்லும் போது நம்மளும் ட்விட்டரில் இருக்கும், இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஷாமியுடைய இவி கார் அடுத்த வருஷம் வரப்போகுது, இதை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். பட் இந்த காரை இப்போ டெஸ்டிங்கில் பண்ணிட்டு, அதாவது இந்த கார் இப்போ டெஸ்டிங்கில் இருக்கிறதா வந்து நிறைய பேர் பார்த்துருக்காங்க. லீக் இமேஜஸ் பல இடங்கள் வந்துருக்கு, வேறு லெவலில் இருக்கிற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. நமக்கு தெரியாது இந்தியாவில் வருமா வராதானு தெரியாது. பட் டெஸ்லாவுக்கு டைரக்ட் காம்படிஷனாக இவங்க கொண்டு வர போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. கூகுள், மைக்ரோசாஃப்ட் போன்ற பெரிய பெரிய கம்பெனிஸ், உலகத்திலே மிகப்பெரிய கம்பெனிஸ் இன்க்ளூடிங் மெட்டா, ஃபேஸ்புக், இவங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 10,000, 12,000, 15,000 அப்படின்னு சொல்லி இவ்வளோ பேரை வந்து அவங்களுடைய கம்பெனிஸ்லேருந்து வேலையை விட்டு தூக்கிட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் ஹை டைம், ரிசெஷன் வந்து கிட்டத்தட்ட இன்டைரக்ட்லி வந்து நம்மளை எல்லாரையுமே அஃபெக்ட் பண்ண தான் வந்து போகுது. நீங்கள் ஜாபில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, புது விஷயத்தை உங்கள் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. தயவு செஞ்சு வந்து கற்றுக்கோங்க, லேர்ன் பண்ணுங்கள், ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக திரும்ப வந்து கிடைக்கும். பட் நம்ம எந்த இதில் எந்த ஃபீல்டில் வந்து ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம் அப்படின்றத பொறுத்து அது இருக்குது. ஸோ இன்ஃபேக்ட் இந்த சைடில் நாங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்டெக்லேயும் வேகன்சிஸ் இன்னும் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கோம். டீம் இன்னும் பெருசு பண்ணிக்கிட்டே இருக்கும், ஹையரிங் ப்ராசஸ் போய்கிட்டே இருக்குது. நீங்கள் ஏற்கனவே மெயில் பண்ணி ரெஸ்பான்ஸ் வரலன்ற பட்சத்தில் நீங்கள் திரும்பவும் அப்ளை பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. பட் போன வாட்டி அப்ளை பண்ண மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக, இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்கில்ஸை கற்றுக்கிட்டு சேர்ந்து அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்கள் டீம்லேருந்து தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கும், மெயிலும் ரிப்ளை வரும், வந்துச்சுன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டீமில் கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறது, அது என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணுறேன். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இங்கே வரணும்னாலும் சரி, உங்கள் ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா இல்லை வேறு இடத்துக்கு போகிறதுனாலும் அந்த ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. சிம்பிள் எனர்ஜியுடைய ஃபேக்ட்ரியை இப்போது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் புது ஸ்கூட்டர் எப்போ வரும் அப்படின்னு தெரியல. அந்த ஃபேக்ட்ரி எங்கே இருக்குன்னா சூளகிரியில் இருக்குது, இந்த சைடில் ஓலா இருக்குது. ஆனால் ரெண்டு பைக்குமே நமக்கு வரல, ட்ரை பண்ணுறேன், கிடச்ச உடனே உங்களுக்கு ரிவ்யூ போடுறேன். ஏன்னா ஓலா பைக் வாங்கிட்டோம், நான் வாங்கலை, தெரிஞ்சவங்க வாங்கியிருக்காங்க, டெஸ்ட் பண்ணிவிட்டு போடுறேன். டிவோட் எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பைக்கை வந்து இப்போ அன்வீல் பண்ணியிருக்காங்க. 200 கிலோமீட்டர் வரைக்கும் இதோடைய ரேஞ்ச் இருக்குன்னு சொல்கிறாங்க. டாப் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர் பர் ஹவர். இந்தியாவில் இப்போ ஏகப்பட்ட இவி பைக் கம்பெனிஸ் புது புது கம்பெனிஸ் எல்லாம் நிறையா வருது. பட் பெரிய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, அதோடைய ஸ்டெபிலிட்டி, ஆர்என்டி, டெஸ்டிங் இதெல்லாம் கரெக்டாக பண்ணி கொண்டு வருவாங்களா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் சர்வீஸாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், அந்த பேட்டரி 4-5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பேட்டரியை எப்படி ரீசைக்கிள் பண்ண போகிறாங்க, இது ரொம்ப பெரிய விஷயம். இந்த வார டெக் நியூஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லாத்தோட முக்கியமான விஷயம், நிறைய பேர் வெயிட் பண்ணிருக்கக்கூடிய விஷயம், ரெட்மி நோட் 12 5G உடைய வின்னர் அஃபிஷியலி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணவங்களில் ரேண்டமாக செலக்ட் பண்ணதில் வின் பண்ணவர் இவர் தான். ஸோ இவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நாங்கள் இவருக்கான ப்ரைஸை வந்து அவரை கான்டாக்ட் பண்ணி டேரெக்டாக வந்து கொடுத்துருவோம். ஃபேக்காக நீங்கள் யாரையுமே வந்து நம்பாதீங்க. தமிழ் டெக்கில் வேறு எந்த கிவ்அவேவும் வந்து நாங்கள் ரன் பண்ணல. ப்ளஸ் எந்த கிவ்அவேவாக இருந்தாலுமே நீங்கள் 1 ரூபா கூட கொடுக்க வேண்டிய அவசியமே வந்து கிடையாது. நாங்கள் யாருக்கும் டெலகிராமில் மெசேஜ் பண்ண மாட்டோம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அஃபிஷியல் அக்கௌண்ட் ட்விட்டரில் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறது அங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லி ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.